இப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்றது ஒரு பெஞ்ச் வைஸ் நம்ம சில முக்கியமான கான்செப்ட் பெஞ்ச் வைஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப ஒரு அசம்பிளியில நம்ம ஒரு பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வயசை பொறுத்த வரைக்கும் அந்த பேஸ் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த பார்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அசம்பிள் பண்ணப்போ மொதல் அந்த பேஸை நம்ம எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம அசம்பிளி பண்ணோம்னா மிச்ச பார்ட்லாம் அங்கிட்ட இங்கிட்ட மூவ் ஆகும், நம்மளால ப்ராப்பரா அசம்பிளி பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டா இங்க பாருங்க, இதுல எஃப்னு போட்டது ராக்கெட்ல இருக்கு. ஸோ எஃப்னா ஃபிக்ஸ்னு அர்த்தம். நான் இந்த பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த பார்ட்டை அசம்பிளி பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி ஃபிக்ஸ் ஆகல ஃப்ளோட்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் காமிக்கிறேன். இப்ப நான் ஃப்ளோட்டா மாத்திட்டாத எஃப்னு இருந்தது போயிருச்சு. இப்ப பாருங்க, இப்ப ஃப்ளோட் பண்றேன் நான், ஜஸ்ட் அதை தூக்குறேன். தனித்தனியா பிரியுது பாருங்க அசம்பிளி. அங்க இங்க நான் நவுத்துறப்போ ஒவ்வொரு பார்ட்டும் எனக்கு உங்ககிட்ட நவுறுது பாருங்க. அந்த அந்த ஹேண்டில் பாத்தீங்கன்னா இப்ப நான் மேல தூக்குறேன், அந்த ஹேண்டில் தனியா எனக்கு கழுண்டு வந்துருச்சு. முன்னாடி நான் தூக்கணும்னா இந்த அசம்பிளில எனக்கு இது கழுண்டு வராது, ஏன்னா அதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். திரும்ப நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணி ஃபிக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். ஸோ பண்ணாதான் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ளோட் பண்றேன் பாருங்க, ஆகாது எங்கிட்டுமே. ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அசம்பிளி பண்ணுங்க. தி பேஸ் காம்போனன்ட் ஷுட் பி ஃபிக்ஸ்டு. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணாதான் நமக்கு கரெக்டாக வரும். இந்த எக்ஸசைஸ் த செலக்டட் காம்போனன்ட் இஸ் ஃபிக்ஸ்டுன்னு வருது பாருங்க, இட் கேனாட் பி மூவ்டுன்னு வருது பாருங்க ஸ்கிரீன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒவ்வொரு அசம்பிளியா கொடுங்க. இது எக்ஸசைஸ் போல்டர்ல இருக்கு, நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. இப்ப நம்ம எக்ஸசைஸ் போல்டர்ல இருந்து ஒரு பிஸ்டன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நம்ம சப் அசம்பிளி எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிறைய போல்ட்ஸ் நட்ஸ் நிறைய காம்போனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அசம்பிளிக்குள்ள அதை சப் அசம்பிளியா எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்ப்போம். லெஃப்ட்ல இப்ப நான் ஒவ்வொன்னா நான் கிளிக் பண்றேன் பாருங்க, ஒவ்வொரு பிஸ்டனா செலக்ட் ஆகுது எனக்கு. இதுல இந்த நாலு பிஸ்டனையும் எனக்கு ஒரே அசம்பிளிக்குள்ள எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். பாருங்க, 1, 2, 3, 4 பிஸ்டன்ஸையும் நான் ஒரே அசம்பிளிக்குள்ள எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. அதுக்கு முதல்ல நம்ம மேட்டை டெலிட் பண்ணோம். ஸோ மேட் பண்ணிருக்க எல்லாத்தையும் நான் டெலிட் பண்றேன். இதெல்லாம் உங்க எக்ஸசைஸ் போல்டர்ல இருக்கு, ஜஸ்ட் ட்ரை திஸ். மேட்டை நான் டெலிட் பண்ணிட்டேன், எஸ் டூ ஆல் கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாமே ஒரு தனித்தனி பார்ட்டா இருக்கிறத ஒரு அசம்பிளிக்குள்ள சப் அசம்பிளி எப்படி கொண்டு வரேன்னு பாருங்க. இப்போ நாளையும் செலக்ட் பண்ணிட்டேன், ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரம் ஃபார்ம் ஆர் நியூ சப் அசம்பிளி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். பாருங்க, இப்ப எனக்கு அது இன்னொரு அசம்பிளியா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது மூணு எனக்கு சப் அசம்பிளி கிரியேட் ஆயிருக்கு, நாலு பிஸ்டனும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நிறைய நட்டன்ஸ் போல்ட்ஸ் இருந்தா கன்ஃபியூஷனை குறைக்கிறதுக்காக நீங்க என்ன நேம் வேணாலும் ரீநேம் அதுல பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம ரெண்டு விதமான அப்ரோச்லையும் பண்ணலாம். டாப் டவுன் அசம்பிளி அண்ட் பாட்டம் ஆஃப் அசம்பிளி ரெண்டு விதமும் நீங்க இந்த மாதிரி சப் அசம்பிளி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இதுல ஜஸ்ட் மேட் பண்ணதை எப்படி எடிட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ நான் மேட்டுக்கு போறேன், அதுல எந்த இடத்த வேணுமோ நான் அந்த இடத்த செலக்ட் பண்ணி, ஸோ அந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிளை செலக்ட் பண்ணி எடிட் ஃபியூச்சர்ஸ்ல போறேன். ஸோ இப்ப பாருங்க, ஏற்கனவே நம்ம அதுக்கு கோயின்சிடென்ட் பெர்பெண்டிகுலர் பேரலல் கொடுத்து மேட் பண்ணிருக்கத ஜஸ்ட் மாத்திக்கலாம். மாற்றி ஓகே கொடுத்தீங்கன்னா ஃப்ளிப் ஆனால் ஃப்ளிப் ஆயிடும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி ஆயிடும். ஓகே கொடுத்துட்டேன், இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் சில ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன், ஃபியூச்சர்ஸ் காமிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் த மேட் என்டிட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஏற்கனவே மேட்டா இருக்க சில பொசிஷனை மட்டும் நான் வேற மாதிரி மாற்றணும்னு நினைச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ பாருங்க, ஃபேஸ் வந்து கான்சென்ட்ரிக்கா இருக்கு. ஸோ நான் அந்த இதை வந்து ஃபிளிப் த மேட் அப்படின்னு கொடுக்குறேன், மேலே வந்துருச்சு அந்த ராடு. ஸோ இப்போ நான் இது மாதிரி ஏதாவது வேணும் அந்த இடத்துல திடீர்னு நான் வேணும்னு விருப்பப்பட்டேன்னா அந்த மாதிரி இடையில கூட நம்ம மேட்டா எடிட் பண்ணிக்கலாம், திரும்ப வரையணும்னு அவசியம் இல்லை. ஸோ வி கேன் மேக் திஸ் எடிட் ஆஃப் யுவர் மேட் அண்ட் இந்த காம்போனன்ட் வில் பி ரீப்ளேஸ்டு. இப்போ திரும்ப உள்ள போயிடுச்சு. ஸோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஃபிளிப் பண்ணிக்கலாம், ஒரு நட்டு போல்ட்டு எதை வேணாலும் ஜஸ்ட் ஃபிளிப் பண்ணி திரும்ப மற்ற பொசிஷனுக்கு கொண்டு வந்து நம்ம கஸ்டமருக்கு காமிக்கிறதா இருந்தால் காமிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடிட் காம்போனன்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே இப்ப நான் காம்போனண்டா திரும்ப நான் எடிட் பண்றேன். ஸோ ஒரு அசம்பிளிய நான் ஒரு பார்ட்டையோ நான் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பாருங்க, இப்ப அந்த பார்ட் மட்டும் எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ எடிட் காம்போனன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை நான் கிளிக் பண்ணி அந்த பார்ட்டை மட்டும் நான் ஏதாவது வெரி பண்ணணும், ஜஸ்ட் ஏதாவது அந்த இடத்துல நான் வேற ஏதாவது மாடிஃபிகேஷன் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரூட் பண்ணணும், எந்த நினைச்சாலும் அந்த பார்ட்டை மட்டும் திரும்ப நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்வேப் பண்ணணும், ரிவால்வ் பண்ணணும், லாஃப்ட் பண்ணணும் அப்படின்னு அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமும் கூட
ஆமா அத எடிட் பண்ணிக்கலாம். சோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் இது ரீப்ளேஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நம்ம பார்ப்போம். இப்ப நான் ஏற்கனவே ஒரு நட்டை மாத்தி ஜஸ்ட் வரைஞ்சிட்டேன், இல்ல என்னோட கஸ்டமர் வந்து இந்த த்ரெட் வேணாம், இந்த மாதிரி போல்ட் வேணாம், எனக்கு வேற மாதிரி எக்ஸ்டர்னல் போல்ட் வேணாம், வேற மாதிரி சர்ஃபேஸ்ல இமர்ஜ் ஆகிற மாதிரி போல்ட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிராயிங் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா எப்படி அந்த நட்டு போல்ட்டை மட்டும் நம்ம இல்ல சில பார்ட்டை மட்டும் எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ லெப்ட்ல இருக்கிற பார்ட் மாடல்ல ஜஸ்ட் நான் போல்ட்டோட மாடல்ஸை மட்டும் நான் ரீப்ளேஸ் பண்ண விரும்புறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லெப்ட் கிளிக் பண்ணி மவுஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ரீப்ளேஸ் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்றேன், ரீப்ளேஸ் போல்ட் மட்டும் கேக்குது. ஸோ ஆல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன், ப்ரௌஸ் கேக்குது. ஸோ ப்ரௌஸ் பண்ணி வேற என்ன போல்ட் வேணுமோ அந்த போல்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துக்கு அந்த அந்த போல்ட் பதில் இந்த போல்ட்டையோ வேற எந்த போல்ட்டை சிஸ்டர்ல இருந்து நீங்க எடுத்து ப்ரௌஸ் பண்ணி உங்க ஃபோல்டர்ல இருந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு அந்த போல்ட் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. பாருங்க முன்னாடி போட்டிருந்தது எக்ஸ்டர்னல் போல்ட், இப்ப போட்டுருக்கு சும்மா ஜஸ்ட் ரவுண்ட் போல்ட். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் எனக்கு திடீர்னு மாத்த சொன்னா இப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாடல்ஸை நம்ம கம்பெனிக்கு ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஈஸியான அண்ட் முக்கியமான ஆப்ஷன்.